ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? சமீபமாக பிரபல இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனியுடைய மகள், மூத்த மகள் வந்து தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அது வந்து பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தற்கொலை ஒரு பக்கம் அதிர்ச்சி, அப்படின்னா விஜய் ஆண்டனியுடைய மகள் தற்கொலையா அப்படிங்கிறது தான் பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏன் அப்படின்னா, அவர் நிறைய இன்டர்வியூஸ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு சைக்காலஜிஸ்ட் ரேஞ்சில் தான் அவருடைய பேச்சு இருக்கும். ஆக்சுவலாக சைக்காலஜிஸ்ட்டு கூட அவருக்கு ஈக்குவலாக பேச முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஏன்னா வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து அவர் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருப்பார். இன்னும் கேட்டால் தற்கொலையை பற்றிய கூட சொல்லியிருப்பார். தற்கொலை எதுக்கு முடிவில்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பார். தற்கொலை பற்றி ஸ்பெசிஃபிக்காகவே அவர்கிட்ட கேட்கும் பொழுது, ஏன் தெரியல இப்போ இருக்கிற பசங்களுக்கு நிறைய வருது, அதிலும் குறிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் இருக்கிற ப்ரெஷர்னால் வரும், அது வேறு டியூஷன் நம்ம தள்ளுறோம், ஏற்கனவே அந்த குழந்தை படிச்சுன்னு வந்து போய் வந்திருக்கோம், அப்புறம் இந்த டியூஷன் போ அந்த டியூஷன் போன்னு தள்ளுறோம், ஸோ குழந்தைங்கள ஃப்ரீயாக விட்டுடணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் எந்தளவுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய தந்தையாக இருந்திருப்பார், அவருடைய மகளுக்கே டிப்ரெஷன் காரணமாக தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இது வந்து டிப்ரெஷன்னாக்கு எனக்கு வந்து இந்த பிரச்சனையினால் மன உளைச்சல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமலே கூட மன உளைச்சல் வரும். ஸோ அது ஒரு உடல் நோய் இருக்கிற மாதிரி மனதில் வரக்கூடிய ஒரு நோய். ஸோ அநேகமாக அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் தான் இந்த சகோதரிக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வருடமாக அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதாக சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க கூட இருந்த வேறு யாருக்குமே வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு மன உளைச்சல் இருக்கிறதுக்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ நல்லா அந்த பொண்ணு பேசுவா அப்படின்ட்டு அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. நல்ல டான்ஸ் ஆடுவா, ஒரு கலகலப்பாகவே இருக்கும் அவள் இருக்கக்கூடிய இடம். பையனுக்கு பையனாக பொண்ணுக்கு பொண்ணாக இருப்பாள். அதாவது ஒரு பையன் இருந்தால் எப்படி நடந்துக்கும் அதே மாதிரி அவள் வந்து பேண்ட் ஷர்ட்டு தான் போடுவாள். இப்படி இல்லாம அவளுடைய ஃப்ரெண்டோடைய அம்மாக்களே சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மற்றவர்களுடைய பேரண்ட்ஸோடவும் அந்த பெண் வந்து ரொம்ப சோஷியலாக பழகியிருக்கிறா அப்படின்னு தெரியுது. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு கூட எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுனா, அப்படிலாம் ஒன்றும் டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா ஜாலியாக தான் பேசுனா, நாளைக்கு ஸ்கூலில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறா. இப்போ அவங்களுக்கு வந்து குவார்ட்டர் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு வந்து ஒரு படிப்பு, ஏன்னா ப்ளஸ் டூனாலே பயங்கரமான ஸ்ட்ரெஸ் இருக்கும், வாழ்க்கையிலே அதிக ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் டூவில் தான் இருக்கும். ஸோ அது ஒரு காரணமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அவங்க படிப்பில் எப்படி படிப்பாங்க அப்படின்னு தெரியாது, ஆனால் எப்படி படித்தாலுமே அந்த டைம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். அதிலும் ஒரு பிரபலமான ஸ்கூலில் படிக்கிறாங்கன்றாங்க. ஸோ பிரபலமானதுக்கு காரணமே மார்க்கு தான் இருக்கும். ஸோ அந்த மார்க்குக்காக ஸ்ட்ரெஸ் கொடுக்காத ஸ்கூலே கிடையாது, குறிப்பாக 9th, 10th, +1, +2 இந்த நாலு கிளாஸ்லையுமே பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும் எல்லா இடத்துலையும். இதில் கொடுமை என்னென்னா, பெத்த அப்பா அம்மாவே அதை பற்றி கவலைப்படலை, மார்க்கை பற்றி கவலைப்படலைன்னா கூட அந்த ஸ்கூல் வந்து அவங்க ஸ்கூல் கௌரவத்துக்காக குழந்தைங்களை புழிஞ்சு எடுப்பாங்க. நல்லா படிக்கிற குழந்தைய ஃபஸ்ட்டு வரணும்னு நினைப்பாங்க, நல்லா படிக்காத குழந்தையும் எப்படியாவது ஓரளவு நல்ல மார்க்கில் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓரளவு பயங்கரமாகவே பாஸ் ஆகும், ஏன்னா நிறைய ஸ்கூலில் வந்து நல்லா படிக்கிற குழந்தைக்கு தான் சீட்டே கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இது வந்து ஒரு வியாபாரத்துக்கு குழந்தைங்களை வந்து பலிக்கடாவாக ஆக்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த குழந்தை வந்து நைட்டு ரொம்ப நேரம் கண் வச்சுட்டு இருந்ததாகவும், 1 மணி வரைக்கும் கண் வச்சுட்டு இருந்ததாலும் ஒரு பதட்டமாக இருந்ததாகவும், விஜய் ஆண்டனி வேலையை முடிச்சுட்டு வரும்போது பார்த்துட்டு அவர் வந்து போய் தூங்கு அப்படின்னு சொல்லணும். இது வந்து எல்லா வீட்லேயுமே எக்ஸாம் டைம் அப்போ நடக்கிறது தான் இல்லை. குழந்தைங்க வந்து ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அப்படியே விடிய விடிய படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுகிற பசங்கள்லாம் பார்த்துருக்குறேன். அது அப்நார்மல் பிஹேவியர் தான், ஆனால் அது இன்றைக்கி நார்மல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் தூங்கணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா படிப்பை வந்து ஒரு பெரிய சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம், நான் வந்து ஸ்கூலில் காலேஜில் படித்தது எனக்கு எந்த விதத்துலேயும் நான் செய்கிற வேலைக்கோ வெற்றிக்கோ துணை நிற்கலை அப்படின்னு ஓப்பனாகவே விஜய் ஆண்டனி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே அது 90% மக்களுக்கு உண்மை தான், ஒரு 10% தான் அல்லது அதை விட கம்மியானவர்கள் தான் படித்த லைனில் வந்து வேலைக்கு போவாங்க. ஸோ அதிலும் குறிப்பாக என் வாழ்க்கையில் படிப்பை 24 வயதுக்கு மேலே தான் தொடங்கி இருக்குது. வேலை பார்க்கும்போது சவுண்ட் இன்ஜினியர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது தான் நான் வந்து உண்மையிலே படிப்பை படித்தேன்
அப்படின்னு விஜய் ஆண்டனி அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் வேணால் இங்கிலீஷ் எழுத படிக்க, தமிழ் எழுத படிக்க அந்த அளவுக்கு தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், 24 சப்ஜெக்டில் 27 அரியர் நான் வச்சேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கார். ஸோ தன்னுடைய குழந்தைகளை பற்றி வந்து சில பேட்டிகளில் வந்து அவர் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பெரிய பொண்ணு வந்து என்னம்மா பண்ணுற அப்படின்னா, நான் நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்த்தேன் டேடி அப்படின்னு சொல்லும்போது, சரி பாருமா நிறைய பாரு, அதுலேருந்து நீ நிறைய கற்றுக்குவே அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா, இப்போ படங்களில் வந்து ஒரு 60% ஒன்றும் இல்லைன்னா கூட ஒரு 40% ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அதில் சொல்ல விஷயத்தையே நம்ம சொன்னால் குழந்தைங்க கேட்க மாட்டாங்க, ஆனால் யாரோ ஒருத்தர் சொல்லும்போது குழந்தைங்க கேட்டுக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இதே நான் வந்து என் பெண்ணை கூப்பிட்டு ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னு நினச்சா, ஐயோ ஆரம்பிச்சிட்டியாப்பா, சரி விடு, அரை மணி நேரம் பிளேடு தான் போட போகிற, சொல்லு அப்படி கேட்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது வந்து பெரும்பான்மையான வீட்டில் இப்போ இருக்கக்கூடிய உண்மை நிலவரம். இந்த ஜென்ரேஷனை ஸ்பெசிஃபிக்காக இல்லை, இந்த ரெண்டு ஜெனரேஷன் இப்படி மாறிடுச்சு. அதற்கு முந்தைய ஜெனரேஷன்லாம் பார்த்திங்கன்னா, அப்பா அம்மா சொன்னால் அப்படியே கேட்பாங்க தெய்வ வாக்கா. ஏன்னா இப்போ சமீபமாக அப்பா பேச்சை கேட்டிங்கன்னா உருப்பிட மாட்டீங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டால் அப்படிங்கிறது மறைந்த நடிகர் மாரிமுத்து அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, இவருமே விஜய் ஆண்டனி அவர்களுமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு ஆங்கிளில் ரைட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரிந்தாலும், அப்பா அம்மாவை பேச்சை கேட்ட ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க, இல்லையா? வியாபாரம் பண்ணாங்க, எல்லாமே தானே பண்ணாங்க. அவங்க ஒன்றும் அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு இல்லை. ஆனால் இப்போ இவங்க சொல்கிறத பார்த்தா அது உண்மை மாதிரி இருக்குது தான். ஏன்னா குறிப்பாக விஜய் ஆண்டனி அவர்கள் சொல்லும்பொழுது, அவங்க வந்து உங்களை தனக்குள்ளே அடக்கி, ஏன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுன்றத மீறி அவங்க எதையும் யோசிக்க மாட்டாங்க. ஸோ எல்லோரும் மாதிரிப்படி எக்ஸாம் எது இந்த அளவுக்கு தான் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதை வந்து நம்ம 100% மறுக்கவும் முடியாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு அந்த ஜெனரேஷன் சேஞ்ச் வந்து சுத்தமான வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து குலத்தொழில்னு இருந்தது, அப்போ வந்து அப்பா அம்மா கிட்டேருந்து தான் அதை நம்ம கற்றுக்கவே போகிறோம். ஸோ அப்போ மரியாதை கொடுக்கறது வந்து, அதாவது மரியாதை வந்து எப்போவுமே கொடுக்கணும், அவங்க பேச்சை கேட்குறது வந்து தப்பாக வாய்ப்பே கிடையாது. ஆனால் இப்போ இந்த ரெண்டு ஜெனரேஷனாக புரட்சி அப்படி இப்படின்னு வந்தது, அடுத்தது என்ன பண்ணணுன்றது நம்ம ஜென்ரேஷனும் தெரியல, அடுத்த ஜென்ரேஷனுக்கும் தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகணும்னே தெரியல, இல்லையா? ஒரு 20 வருஷம் கழித்து பார்த்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி நாம் கற்பனை கூட நினைக்காத வேறு ஒரு துறையில் வேறு ஒரு இடத்துல இருப்போம். ஸோ அதனால் யாருக்குமே இது தெரியாத காரணத்தினால வந்த அட்வைஸ் தான் அப்பா அம்மா பேச்சை கேட்காத அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி குழந்தைங்கள படினே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது வந்து நல்ல அட்வைஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து டேலண்ட்டு இல்லாத குழந்தை, படிப்பு வராத குழந்தை நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாதுன்றது உண்மை தான். ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது, மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அதுக்காக படினே சொல்லாமல் இருக்கிறதும் தப்பாயிடும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து படிப்பே வரல, அப்போ கொஞ்சமாவது அதிக எஃபர்ட் போடணும். அப்படி இருக்கும்போது அவங்கள நம்ம கண்டுக்கவே இல்லை, அவங்க பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிறதுக்கே நம்ம காரணமாகும். இன்னொரு விஷயம், நல்ல படிப்பு வரக்கூடிய குழந்தையே இந்த படி அப்படிங்கிற வார்த்தை சொல்லலை அப்படின்னா, சில குழந்தைகள் வந்து நண்பர்களோடு சேர்ந்து கெட்டு போகிறதையும் பார்க்குறோம். ரொம்ப டேலண்ட்டாக இருக்கும், யாருக்கும் வராத அளவுக்கு மேசலாம் வரும், ஆனால் படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லாத காரணத்தினால அந்த குழந்தை வந்து மற்ற குழந்தைகளோட ஜாலியாக சேர்ந்து தன்னை அழிச்சிக்கிற குழந்தையும் பார்த்துருக்குறோம். அப்புறம் கடைசியில் ஒரு குறிப்பிட்ட வயசு ஆன பிறகு, 20-30 வயசு ஆன அப்புறம், அப்பா அம்மா பிடிச்சி உன்னால் தான் என் வாழ்க்கை கெட்டு போச்சு, நீ எங்கேயாவது நான் ஸ்கூலுக்கு போனேனான்னு பார்த்தியா, படின்னு சொன்னியா அப்படின்னு கேட்குற குழந்தையெல்லாம் பார்த்துருக்குறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படுது. ஸோ எனக்கு படிப்பு வந்து நான் படிக்காததுக்கு என்னுடைய அப்பா அம்மாவுடைய அஜாக்கிரதை தானே காரணமாக இருக்குது அப்படின்னு அந்த குழந்தை வாழ்நாள் ஃபுல்லாக புலம்புறதை பார்க்குறோம். குறிப்பாக அப்பா அம்மாவை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய குழந்தைகளாகத்தான் இப்போ இருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து இந்த ஆணும் பெண்ணும் சமம், பெண்ணடிமை இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் சொன்னது வந்து வேறு விதமாக பிரதிபலிச்சிருச்சு. என்ன அப்படின்னா, ஆணை வந்து, அதாவது ஆண் பெண்ணை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணது இதெல்லாம் இருந்தது, அதுவும் ரைட்டு கிடையாது தான். ஆனால் இப்போ அது ரிவர்ஸாக கணவனை எந்த விதத்துலேயும் மதிக்கிறது கிடையாது.
குழந்தைங்க முன்னாடியே கணவனை ரொம்ப ரொம்ப தப்பாக கேவலமாக பேசுறது. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தையுடைய மனசில் யார் டாமினண்ட்டாக இருக்காங்களோ, ஒரு சில வீட்டில் அப்பா டாமினண்ட்டாக இருப்பாங்க, அம்மாவை ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறவங்க இருப்பாங்க. அப்போ இந்த குழந்தை என்ன பண்ணிடுதுன்னா, அவங்களோட சேர்ந்துக்கிட்டு டாமினண்ட்டாக இருக்கிறவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்க யாரை மட்டம் தட்டினாங்களோ அவங்கள இந்த குழந்தையுமே மட்டம் தட்ட ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இவங்க எவ்வளோதான் சொல்லணும்னு நினைச்சாலும் அந்த குழந்தை கேட்குற நிலைமையில் கிடையாது. அதாவது இங்கிலீஷ் படத்துலலாம் வரும், ஏதோ ஒன்று அட்வைஸ் இந்த மாதிரி சொன்னால் ப்ளா 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 ப்ளான்னு அந்த குழந்தை சொல்லும். அந்த மாதிரி இப்போ ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கான அப்பாவாக விஜய் ஆண்டனி அவர்கள் இருந்தாலும், ஒருவேளை அவருடைய வேலையின் பிஸினால் குழந்தைங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அவரே அதை வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறார், நம்ம வந்து வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு நாள் குழந்தை வந்து பெருசாக இருக்கும், அப்போ நமக்கு வந்து அந்த குழந்தைகிட்ட ஆசையாக இருக்கும் பேசணும்னு, ஆனால் பேச முடியாது, ஏதோ ஒன்று தடுக்கும், ஏன்னா இது வரைக்கும் நம்ம பேசுனது இல்லையே அப்படின்னு அந்த பேட்டியில் சொல்லிட்டு அவரே கொஞ்சம் நேரம் கழித்து, நான் சொன்னேன் இல்லையாப்பா அது நான் தான் அப்படின்னே சொல்லியிருக்கார். ஸோ நான் ஒரு டைமுக்கு அப்புறம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஒரு வாரத்துக்கு அஞ்சு நாள் ஒர்க்குனா ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாள் ஃபுல்லாக ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் அது நடக்குமான்னு தெரியல அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ அவருமே அதை ஃபீல் பண்ணுறார். ஸோ இப்போ மகளுடைய இந்த முடிவு வந்து ரொம்ப அவருக்கு வந்து வலியையும், ஒருவேளை நம்ம தான் இது காரணமோ அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங்கை கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக எல்லா மரணமும், தற்கொலை மட்டும் இல்லை, நேச்சுரல் டெத்தே நடந்தால் கூட நம்ம வீட்டில் அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை குறிப்பாக குழந்தையெல்லாம் இறந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்பா அல்லது அம்மாவுக்கு நம்ம நினச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிறத வலி வரும். யார் இறந்தாலுமே இது தோணும், ஏன்னா அது கடைசியாக கால் பண்ணாங்களே அதை எடுத்துருக்கலாமே, நம்மக்கிட்ட ஏதோ பேச நினச்சாங்களே சொல்லியிருக்கலாமே, ஒரு மாதிரி இருந்தாங்களே என்னன்னு கேட்டிருக்கலாமே, இப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு மரணத்திலும் கூட இருக்கிறவங்களுக்கு தோணக்கூடிய விஷயம்தான். ஆனால் உண்மை என்னென்னா விதின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து யாராலுமே மாற்ற முடியாது. ஸோ அதை நாம் ஏற்றுக்கணும். இப்போ வந்து விதியெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுனால நமக்கு தான் வலி இல்லையா, இது விதி விதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னும்போது இந்த குற்ற மனப்பான்மை ஓரளவு இருந்தாலும் அது குறைஞ்சிக்கும். அடுத்து நம்ம அதை வந்து பண்ண மாட்டோம், ஏன்னா குற்ற மனப்பான்மை வந்து ஃபுல்லாகவே கெட்டதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்மை மாற்றிக்கிறதுக்கான ஒரு பாடத்தை அது போதிக்குது. ஸோ குறிப்பாக ஒரு வருடமாக அந்த மன அழுத்தத்திற்கான ட்ரீட்மெண்ட் அந்த சகோதரி எடுத்துகிட்டு இருக்கிறதாகவும், ஒரு சேனல் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அந்த இறப்பதற்கு அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த நைட்டு வந்து அவங்க சைக்கியாட்ரிஸ்ட்க்கு வந்து கால் பண்ணியிருக்கிறாங்க, அவர் வந்து ஒரு நாலஞ்சு நாள் கழித்து தான் வருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்டையும் கால் பண்ணியிருக்காங்க, அவங்களுமே கொஞ்ச நாள் கழித்து வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்தது தான் இந்த மாதிரி முடிவெடுப்பதற்கு காரணம். ஆனால் இதை வந்து ஃப்ரெண்ட்ஸோ யாருமே நம்பவே மாட்டாங்க. அவங்க வீட்டில் வேலை செஞ்சவங்க கூட அப்படியெல்லாம் அந்த குழந்தை கிடையவே கிடையாது, ரொம்ப நல்ல குழந்தை, அந்த குழந்தைக்கெல்லாம் டிப்ரெஷன், அதாவது டிப்ரெஷன் சொன்னால அதெல்லாம் பொய்மா அப்படின்றாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த குழந்தையுடைய நடவடிக்கை இருந்திருக்குது எல்லாருக்கிட்டேயும். ஸோ அப்படின்னா அது பொய் அப்படின்னு கிடையாது, அதை வந்து வெளியில் வந்து காட்டிக்கல இல்லை, ஏன்னா அது வந்து நிறைய சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது, மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு நம்மளை முத்திரை குத்திடுவாங்க அதுவும் சின்ன வயசுலேயே. அடுத்தது பார்த்திங்கன்னா பெண் அப்படின்னா நாளைக்கு திருமணம் செய்கிறது கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து திருமணம் செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை காரணமாகவும் வந்து சொல்ல மாட்டாங்க, உண்மையில் ஆணையே சொல்ல மாட்டோம், அப்போ எப்படி ஒரு பெண் சொல்லுவா? ஆக்சுவலாக இன்னொரு விஷயத்தை வந்து யாருமே கன்சிடர் பண்ணுறதே கிடையாது சயின்ஸ்னு போகிறதுனால. என்ன அப்படின்னா ஆத்மாக்களின் பிரவேசம் பைபிளில் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒருத்தர் உடலுக்குள்ள 53 பிசாஸ் எல்லாம் வந்ததுன்ட்டு. ஸோ அப்போ என்னென்னா அது வெவ்வேறு ஆத்மா, இறந்த ஆத்மா. ஸோ அது வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது, அதை வந்து எந்த சயின்ஸ்னாலையும் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா சயின்ஸ் வந்து அப்படி ஒரு கான்செப்டே இல்லை அப்படி நினச்சிக்கிட்டு தான் ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு அந்த சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு சகோதரி வந்து யூடியூப்பில் கொடுத்த பேட்டியில் வந்து சொல்லியிருப்பாங்க, அவங்க கணவன் நல்லா பேசிகிட்டு இருந்தார்,
குழந்தையெல்லாம் வச்சு அம்மாவெல்லாம் நல்லா பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தார். திடீர்னு வந்து அம்மா கூப்பிடுறாங்கம்மா நான் போவா, ஆ சரி போ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவர் பட்டுக்கு உள்ளே ரூம்குள்ளே போய் கதவு போட்டிருக்காரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல, போகலாமான்ட்டு எதுக்கு ரூம்குள்ளே போகிறாரு, எதுக்கு கதவு போட்டுறாரு அப்படின்ட்டு போய் ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அந்த தூக்க போடுறாரு. இவங்களால் கத்துறாங்களே தவிர ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா பூட்டி இருக்குது. இப்போ கண்ணு முன்னாடி தூக்க போட்டு அப்படியே கை காலெல்லாம் அப்படி துடித்து இறக்கிறத பார்க்குறாங்க. அவங்க கிறிஸ்டின் வேறு. நான் சொல்கிறேன் அப்போ தான் விதினா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பக்கத்திலே இருக்கிற ஆனால் என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய கணவனுக்குள்ளே ஒரு 5 ஆத்மா, ஏன்னா அவங்க அந்த சுடுகாட்டிலே இருக்கிறனால அவங்களால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அப்போ 5 ஆத்மா இருந்துச்சு, அதில் வந்து 3 போயிடுச்சு, 2 இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனாலையும் நடக்கும், ஏன்னா குறிப்பாக தற்கொலை பண்ணுற ஆத்மா தான் இந்த மாதிரி சுத்தம். ஸோ அந்த ஆத்மா ஒருத்தர் உடலுக்குள்ளே போகும்போது தற்கொலை பண்ணிக்கோன்ற அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து அதோடைய பிரச்சனைக்காக தற்கொலை பண்ணுறது. ஆனால் நமக்கு எப்படி இருக்குன்னா, இந்த உடம்புடைய ஃபுல் கண்ட்ரோலும் அது எடுத்துட்டதுனால இந்த உடம்பை வச்சு அது தற்கொலை பண்ணும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுதான் சேவினை செஞ்சிட்டாங்க, மருந்து வச்சுட்டாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு மாடிக்கு போயிடுவாங்களாம். அவங்க வந்து குதிச்சிடுன்ற அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குமா. ஸோ அந்த மாதிரி கூட இந்த சகோதரிக்கு நடந்திருக்கலாம். ஆனால் சயின்ஸ் வந்து அது ஒரு மன அழுத்தம், மனநோய் இப்படி தான் அதுக்கு. அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துக்கிறாங்க இல்லையா. சாமி வந்து அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க, குண்டலினி சக்தி ஏறினா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஆனால் அது உண்மையும் கிடையாது. ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆத்மா வந்து உடம்பு கண்ட்ரோலை எடுக்கும்போது, நம்மளுமே பவர்ஃபுல்லான ஆத்மா இருக்கும்போது சூக்ஷ்மமாக ஒரு இந்த உடம்பை யார் எடுக்கிறதுன்ற ஒரு சண்டை இருக்கும். அவங்களுக்கே தெரியாது வேறு ஒரு ஆத்மா வந்திருக்குன்னு. அப்போ என்னன்னா நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நினைக்கும்போது ஒரு பயங்கரமாக இல்லையா, ஒரு உடம்புக்குள்ளே உட்காந்துட்டு இப்போ நமக்கு பிடிக்காத ஒருத்தர் முன்னாடி இருந்தாலே நமக்கு ஒரு விதமான எரிச்சல் இருக்கும். உடம்புக்குள்ளேயே இருந்தால் இருக்குதுன்னே தெரியலண்ணா, அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பயங்கரமான இரிட்டேஷன் வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ நிறைய யூடியூப் வீடியோலாம் பார்க்கலாம், குறிப்பாக ஹிந்தியில் அது இருக்கும். அப்போ அந்த ஆத்மாவை வர வச்சு கேட்கும்போது அது ஒரு ஆக்ரோஷமாக கத்திட்டு தான் பேச ஆரம்பிக்கும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்லாம் அதே தான் சொல்கிறாங்க, பயங்கரமாக இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ அது இன்னொரு ஆத்மாவினால கூட இருக்கலாம். ஸோ அல்லது இவங்களுக்குள்ளேயே கூட அது நடக்கலாம் வேறு ஒரு ஆத்மா இல்லாமலே. ஸோ அது நாம் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம், முன்ஜென்மத்துடைய தொடர்ச்சி. ஏன் தற்கொலை செய்யக்கூடாது அப்படின்னா, தற்கொலை நாம் எதுக்காக செய்கிறோமோ ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும் முத முதல்ல பண்ணும்பொழுது. கடன் தொல்லையாக இருக்கலாம், கணவன் ஏமாத்திருக்கலாம், மனைவி ஏமாத்திருக்கலாம், குழந்தை இறந்துருக்கலாம், இது மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால அதை தாங்கிக்க முடியாமல் திரும்ப திரும்ப அந்த எண்ணம் வரும்போது அந்த எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியாதனால தான் அவங்க தற்கொலை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பிரச்சனையை அவங்க எதிர்கொள்ளலை, அதற்கு பதிலாக தற்கொலை பண்ணி தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அவங்க தப்பிக்க மாட்டாங்க, ஏன்னா உயிரோடு இருக்கும்போது அந்த எண்ணம் வருது இல்லையா, இறந்த பிறகும் அதே எண்ணம் தாயின் கர்ப்பத்துக்கு போய் அதை அடுத்த ஜென்மம் எடுத்தாலோ அல்லது பேயாகவே அலைந்தாலும் கூட அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும், அதே வழி இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அவங்களால சால்வ் பண்ணவும் முடியாது இல்லையா. குழந்தை கஷ்டப்படுறத பார்க்கக்கூடாதுன்னு தற்கொலை பண்ணியிருப்பாங்க, இப்போ கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டே இல்லை இருப்பாங்க. ஸோ யாரோ ஒருத்தவங்க இதில் பேட்டி கொடுத்தாங்க, ஒருவேளை அந்த இறந்த குழந்தை மீரா சகோதரி, அவங்களுடைய அப்பா அம்மா விஜய் ஆண்டனியா இவங்கெல்லாம் வந்து கஷ்டப்படுறத பார்த்தா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்வாங்க. ஸோ பெரும்பாலும் இது நடக்க தான் செய்யும் இறந்த பிறகு. ஆனால் அதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், உயிரோடு இருக்கும்போது அனுபவித்த வலியை விட இறந்த பிறகு அதிக வலியை தான் அனுபவிப்பாங்க, அதை விட தாயின் கர்ப்பத்துக்கு போகும்போதும் அதுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்தது பிறக்கிற வரைக்கும், வெளியில் டெலிவரி ஆகிற வரைக்கும் அந்த ஞாபகம் இருக்கும், பிறந்த பிறகு கூட கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஞாபகம் இருக்கும்னுவாங்க. ஸோ அதனால தான் அது குழந்தை காரணமே இல்லாமல் அழறதெல்லாம் நடக்கும். அதேமாரி காரணமே இல்லாமல் சிரிக்கிறது, கண்ணை மூடிட்டு இருக்கும்போதே சிரிக்கும். ஸோ அப்போ முன்ஜென்மத்து விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு கனவு மாதிரி ஒரு ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு தண்டனையாக இருக்குது, ஆனால் அதோடவும் அது முடிஞ்சிடாது. ஏன்னா எந்த பிரச்சனையை விட்டு வெளில வந்தோமோ அது வந்து நமக்கு ஒரு கர்மா, அதை நம்ம எதிர்கொண்டே ஆகணும். அடுத்த ஜென்மத்தில் வரும், அடுத்த ஜென்மத்தில் அதை விட அதிக ஃபோர்ஸாக வரும். ஆனால் இதை விட கொடுமை என்னென்னா, ஒவ்வொரு ஜென்மத்திலும் நம்ம வந்து சக்தி இழந்துக்கிட்டே இருப்போம். ஒரு பெரிய பிரச்சனையை முன் ஜென்மத்தில் எதிர்கொண்டோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில்
அதை விட சின்ன பிரச்சனை வரும்போது கூட நம்மளால் எதிர்கொள்ள முடியாது, ஏன்னா ஆத்ம சக்தி இழந்திருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் நம்ம தற்கொலை பண்ணுறோன்னா அடுத்த ஜென்மத்தில் இதை விட பூதாகரமாக பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவோம்? ஆனால் அதை விட சின்னதாக பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போதே நமக்கு தற்கொலை எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு முக்கியமான காரணம், தற்கொலை எண்ணம் காரணமே இல்லாமல் வருது. இது வந்து பிரச்சனை இல்லை, பிரச்சனையே இல்லாட்டினா கூட இப்போ ஒருத்தர் வந்து முனியாண்டி அப்படிங்கிற ஒரு நாள் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டார் போன ஜென்மத்தில், நான் தற்கொலையே பண்ணிட்டேன், அவர் பண்ண ஏதோ ஒரு தாங்க முடியாத ஒரு செயல், மோசமான செயல்னே வச்சுக்கோங்க, நான் வந்து தற்கொலை பண்ணிட்டேன். இப்போ அந்த முனியாண்டி தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், அந்த முனியாண்டி வந்து அது ஓடிக்கிட்டே இருக்கும். முனியாண்டின்ற வார்த்தையை நம்ம முனியாண்டி விலாஸ்னு பார்த்தாலே நமக்கு பிபி எகிர ஆரம்பிக்கும். இது எந்த அளவுக்கு ஆழமாக பதிவுனா, அடுத்த ஜென்மத்தில் இப்போ நீங்கள் காலேஜோ ஸ்கூலில் படிக்கும்போது முனியாண்டின்ற பேரோடு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், காலேஜ் கேன்டீனில் வேலை செய்கிறார், அல்லது வாத்தியார் பேர் அது, அல்லது ஸ்டூடெண்ட் பேர் அதுன்னு போது டக்குன்னு அது ஆக்டிவேட் ஆகும். ஆனால் நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா, ஒரு ஃப்ரெண்டு பேர் கூட இருக்கும் முனியாண்டி, நமக்கு வந்து அந்த உணர்வு வரும் இல்லையா, பிரச்சனை ஞாபகம் இருக்காது, ஆனால் அந்த பிரச்சனை இருக்கும்போது என்ன அழுத்தத்தில் இருந்தீங்களோ அது வரும். ஸோ இதுதான் உண்மையிலே அந்த மன அழுத்தம் காரணமே இல்லாமல் வர்றதுக்கான காரணம். இது குறிப்பாக எப்போ வரும் அப்படின்னா, இப்போ இந்த சகோதரியே 16 வயது இல்லையா, அந்த டீனேஜ் பருவம், அந்த டைம் குறிப்பாக அந்த காதல் காமம் இந்த இதை இது வந்து நீங்கள் சினிமா பாட்டே கேட்டுக்கிட்டு இருந்தால் கூட வந்துடும். ஏன்னா அப்போலாம் ஆத்ம சக்தி இழக்கும், அது புரிஞ்சுக்கணும். விஜய் ஆண்டனி அவர்கள் நீ நிறைய படம் பாரு, அது வந்து தப்பான அட்வைஸ், அவருக்கு தெரியாமல் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஆத்மா ஒரு மயங்கி தான் அதை பார்க்குது, அப்போ இன்னும் இன்னும் ஆத்மாவுடைய சக்தியை இழக்க ஆரம்பிக்கும். ஸோ சக்தி இழக்கும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டமால் தூண்டி விட்டுரும். பெரும்பாலுமே எல்லா சைக்கலாஜிக்கல் டிஸார்டருமே அந்த செகண்டரி செக்ஷுவல் க்ரோத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, 15-16 வயது அந்த டைமில் தான் ஆரம்பிக்கும், அதற்கப்புறம் போக போக அது அதிகமாகும். ஆனால் டாக்டர்ஸ்க்கு வந்து இந்த விஷயம் தெரியாது இல்லையா, அவங்க வந்து அந்த நேரம் உங்களுக்கு வரும் பொழுது உங்கள் உடம்பில் அந்த ஹார்மோனில் என்ன டிஃப்ரென்ஸ்னு கண்டுபிடிச்சி அந்த ஹார்மோனை கம்மியாக இருக்கிறத அதிகமாக்குறதுக்கான டேப்லெட்டோ அல்லது அதிகமானதை கம்மியாக சப்ரெஸ் பண்ணுறதுக்கான டேப்லெட்டோ கொடுப்பாங்க. அதுவுமே ஓரளவுக்கு சரி பண்ண தான் செய்யுது, ஆனால் நிரந்தர தீர்வு அது கிடையாது. ஏன்னா மாத்திரையை விட்டிங்கனாலே பயங்கர பூதாகரமாக ஆகும். ஸோ இதில் கொடுமை என்னென்னா, நல்லா படிக்கிற குழந்தைங்க ரொம்ப நல்லவர்களாக இருப்பவர்களுக்கு தான் இது அதிகமாக வருது. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து கோயில் சிலையை பார்க்கும்போது, ஆபாச சிலையை பார்க்கும்போது ரசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதை ரசிக்கிற எல்லோருக்கும் குற்ற மனப்பான்மை இருக்கிறதில்ல. ஆனால் உண்மையில் ரொம்ப நல்லவனாக இருக்கிற ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ ரொம்ப பக்தி செய்யக்கூடிய நபராகவும் இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஆபாச சிலையை பார்த்து ஈர்ப்பு வரும்போது அவங்களுக்கு பயங்கர குற்ற மனப்பான்மையாக இருக்கும். ஏன் நமக்கு கடவுள் சிலையை பார்த்தே இப்படி வருது அப்படி தான் நினைப்பாங்க. அது ஏன் ஆபாசமாக இருக்குதுன்னெலாம் நினைக்க மாட்டாங்க, ஏன் செதுக்கி இருக்கிறாங்க, இது தப்பாச்சு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. கடவுள் சிலையை பார்க்கும்போது எனக்கு ஏன் இப்படி வருது, இது வந்து உலகம் ஃபுல்லாகவே இது இருக்குது, இந்த ப்ராப்ளம் ஓசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பெண்களுடைய உடம்பை பார்த்து ரசிக்கிறது வந்து ரொம்ப நல்லவர்களாக இருக்கிறவங்களுக்கு இது எனக்கு வியாதி. ஆனால் நிறைய பேர் டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் வியாதி கிடையாது, இது நார்மல்னுவாங்க, இது எப்படி வியாதி இல்லைன்னு சொல்ல முடியும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் கமலஹாசன் நடித்த ஒரு படமே ஜெர்மனியின் செந்தேன் மலரேன்னு ஒரு பாட்டு கூட, உல்லாச பறவைகள், அதில் வந்து இந்த வியாதியை காட்டியிருப்பாங்க. ஒரு பெண்ணுடைய கால் தொட தெரிகிற அளவுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கோம், அதை பார்த்தோன்னே கமலஹாசனை மறைமுகமாக பார்ப்பார். ஸோ இன்றைக்கி வந்து இதை வந்து ஒரு வியாதின்னு யாருமே ஏற்றுக்கிறது கிடையாது, இது நார்மலாக தானே இருக்குது அப்படின்னு சொசைட்டி நம்ப வச்சிருச்சு. ஆனால் அந்த டைமில் அது வியாதின்றதை உணர்ந்து அந்த படம் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மார்க் கம்மியாக வாங்கிறத வந்து நல்லா படிக்காத பையன் ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டான், ஆனால் ரொம்ப நல்லா படிக்கிறவங்களுக்கு திடீர்னு மார்க் கம்மியாகும்போது அதை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க அதாவது ஒன்று ஆத்ம சக்தி இழந்தது ஒரு முக்கியமான காரணம், இன்னொரு காரணம் வந்து அவங்க ஒரு இமேஜை உருவாக்கிட்டாங்க, நம்ம வந்து நல்லா படிக்கிறவங்க, அதனால் நமக்கு அப்பா அம்மாவுக்கு நம்மளை பிடிக்குது, டீச்சருக்கு நம்மளை பிடிக்குது. அப்போ இந்த மார்க்கு கம்மியாக வாங்கிட்டீங்க அல்லது ஃபெயில் ஆகிட்டீங்க, ஒரு சின்ன டெஸ்ட்டாக இருந்தால் கூட சரி, முக்கியம் மெயின் எக்ஸாம் இல்லாமல் சின்ன டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டால் கூட, இப்போ இது இதில் மார்க் கம்மியாக வாங்கிட்டேன் ஃபெயில் ஆகிட்டேன்னு பார்க்குறதுக்கு பதிலாக, இனி என்னுடைய அப்பா அம்மா என்னை மதிக்க போகிறதில்ல, என்னுடைய டீச்சர் என்னை மதிக்க போகிறதில்ல, இது இல்லாமல் திட்டுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு வந்து அதிகமாக ஓடி தற்கொலை பண்ணுற குழந்தை எல்லாம் இருக்குது.
ஒரு ஆறாவது படிக்கிற குழந்தை இந்த மாதிரி தற்கொலை பண்ணிட்டான். அவங்க அம்மா, நான் இது வரைக்கும் அவங்க படின்னு அவன்கிட்ட எதுவுமே சொன்னதே கிடையாது, இந்த மாதிரிலாம் மார்க்கெலாம் நான் திட்டினதே கிடையாது, அவன் ஏன் இப்படி முடிவு பண்ணானே எனக்கு தெரியல, ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு கார் கேரேஜில் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறான், தூக்கமாட்டியிருக்கிறான். ஸோ அதேமாதிரி இன்னொரு குழந்தை வந்து எங்கேயோ ஊருக்கு போகும்போது நானும் வரேன்னும் போது இல்லை நீ இப்போ வர தேவையில்லைன்னு சொன்னது தான், அதுக்குள்ளே வந்து நான் சொன்ன கேட்க மாட்டீங்கல்ல அப்படின்ட்டு வெறும் எட்டாவது படிக்கிற பையன், எட்டாவதோ அதை விட கம்மியானதோன்னு நினைக்கிறேன், போய் டக்குன்னு போய் இன்னொரு ரூம் இருந்திருக்குது போய் தற்கொலை பண்ணியிருக்கான். அந்த வயசில் அதை தூக்க மாட்டி தான் தற்கொலை பண்ணுறான். அந்த வயசில் தூக்க மாட்டுறது இதெல்லாம் எப்படி அந்த குழந்தைக்கு தெரியும் அப்படிங்கிறதே அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இத்தனைக்கும் நல்ல புத்திசாலி பையன், ஆன்மீகம், இந்த ஆத்மா பரமாத்மா இதை பற்றிலாம் கேள்வி கேட்கக்கூடிய பையன், திடீர்னு எப்படி தற்கொலை பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, குழந்தைய பார்த்துக்கணும் பார்த்துக்கணும் நம்ம சொன்னால் கூட, பொத்தி பொத்தி வளர்த்தா கூட, அவன் போகிற இடமெல்லாம் அப்படியே இருக்கும் இல்லையா? டீச்சர்ஸ் எல்லாம் அப்படி நடந்துக்குவாங்களா? காலேஜில் அப்படி நடந்துக்குவாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நடந்துக்குவாங்களா? ஸோ அதுக்காக அந்த குழந்தைக்கு வந்து தோல்வியை கற்றுக் கொடுக்குன்னா அதெல்லாம் ஏற்றுக்க முடியலையே, அதான பிரச்சனை. சின்ன தோல்வியை ஏற்றுக்க முடியாது, அந்த சின்ன தோல்வி வரும்போதே தற்கொலை பண்ணிக்குது, அப்புறம் எப்படி நீங்கள் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க முடியும்? ஸோ சர்வசாதாரணமாக லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணலான்னா தான் ஆச்சரியம் ஸ்கூல்லே, இப்போ அப்படி ஆகிடுச்சு. ஆனால் இந்த நேரத்தில் லவ் பண்ணுறது எனக்குள்ளே அந்த மாதிரி ஒரு எண்ணம் வர்றதையே வந்து ரொம்ப குற்றமனப்பான்மையாக நடக்க நினைக்கிற குழந்தை இப்போயும் இருக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப பக்தியுடையவர்களாக, ரொம்ப நல்ல பெண்ணாக, நல்ல ஆணாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு இதுவே குற்ற மனப்பான்மையை கொடுக்குது. ஸோ ஒரு ஆண் பெண்ணை லவ் பண்ணுறதே குற்ற மனப்பான்மையை கொடுக்குது அப்படின்னா, எனக்கு வந்து ஆணாக இருக்கிற எனக்கு ஆண் மீது தான் காதல் வருது, பெண்ணின் மீது வரலை அப்படிங்கிறது அவன் உண்மையிலே நல்ல பையனாக பக்தி உள்ளவனாக இருக்கும்போது எந்த அளவுக்கு டிப்ரெஷனை கொடுக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அதேமாதிரி ஒரு பெண்ணுக்கு ஆண் மீதெல்லாம் எனக்கு ஈர்ப்பு வரலை ஆனால் பெண் மீது ஈர்ப்பு வருதுன்றது பயங்கர டிப்ரெஷனை கொடுக்கும். அதை விட கொடுமை என்னென்னா, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை, ஒரு நிஜ சம்பவம் இது, பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தொட்டு பேசுவாங்களே, டக்குன்னு அந்த பொண்ணு வந்து நீ வித்தியாசமாக தொடுற, நீ என்கிட்ட தப்பாக பழகிற அப்படின்னு சொல்லிச்சு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு சூசைடு அளவுக்கு போயிடுச்சு. ஸோ அது வந்து 8th 9th இந்த டைம்லே நடந்தது. உண்மையிலே அந்த சகோதரி வந்து லெஸ்பியன் தான், அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும். பட் ஆனால் நான் அந்த பொண்ணை நான் தப்பாகவே தொடலை, ஆனால் அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டர், லெஸ்பியன்னா நிறைய பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அந்த மாதிரி பெண்களும் இருக்கிறாங்க, ஆனால் இவங்க அந்த லிஸ்ட்டில் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா, அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோடைய அக்கா அவங்கள வந்து அந்த ஃபேஸ்புக்கில் ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும்தான் பார்த்துருக்குறாங்க. அடுத்தது அந்த தங்கச்சிக்கு வந்து வாய்ஸ் நோட்ஸ் அனுப்புவாங்களே அதை கேட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். பயங்கர லவ், அவங்கள பார்த்ததே கிடையாது. அவங்க வந்து கல்யாணம் ஆகும் பொழுது இவங்க வந்து கதறி கதறி அழுகுறாங்க. ஸோ அந்த டிப்ரெஷன்லேருந்து அவங்களால வரவே முடியல. மற்றபடி யாருக்கிட்டையும் அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணதில்லை, எதுவுமே கிடையாது. அவங்க லெஸ்பியன்றது அவங்க மற்றவங்கக்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அந்த குறிப்பிட்ட நபர்கிட்டையும் அவங்க கடைசி வரைக்குமே பேசுனதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. ஆனால் அப்படி பிடிச்சி இழுக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து எனக்கு ஏன் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க உணர்றாங்க. ஆனால் லெஸ்பியனில் இருக்கிற எல்லோருமே, ஹோமோசெக்ஷுவல் எல்லோரும் வந்து இதை குற்ற மனப்பான்மை கொள்வது கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லவர்களாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த குற்றமனப்பான்மை வருது. இல்லை இதெல்லாம் குற்றமனப்பான்மைலாம் தேவையில்லை, இது நார்மல் தான், அப்படி தான் இன்றைக்கி டாக்டர்ஸ்லாம் அட்வைஸ் கொடுக்குறாங்க. சரி, கொலை பண்ணுறது, கற்பழிக்கிறது, அவனுக்கும் அது நார்மல் தான் இல்லையா? அவன் அப்நார்மல் தெரிஞ்சால் ஏன் அதை பண்ண போகிறான்? ஏன்னா இப்போ இங்கே காதல் அதுதான் கள்ளக்காதலாக மாறுது இல்லையா? அதே உணர்வு தான் திருமணத்துக்கு பிறகு வரும்போது இல்லை, எல்லாருக்குமே வரும். லவ்னு வந்தால் அது கண்டிப்பாக வரும். அப்போ லவ்வே நீ தப்புன்னு நினைத்தால் மட்டும்தான் நீ கள்ள தொடர்புக்கு போகாமல் இருக்க முடியும். இல்லாட்டினா குறைஞ்சபட்சம் மனசளவுலையாவது உன்னுடைய மைண்ட் போய்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா இது தப்பு இல்லைன்னு போது அது மட்டும் எப்படி தப்பு அப்படின்னு மைண்டு யோசிக்க ஆரம்பிக்கும். நிறைய இந்த கொலை பண்ணுறது, இப்போ டெல்லியில் வந்து ஒரு சகோதரியை துண்டு துண்டாக வெட்டினான், கேரளாவில் மாந்திரிகத்தில் அந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டினான் பெண்களை. அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு டைமில் வந்து அந்த கறிக்கடையில் வேலை செஞ்சவங்களாக இருக்கிறாங்க. அப்போ பாருங்களேன், ஆடை வெட்டும்பொழுது அதுவும் ஒரு உயிர் தானே, அது தப்பு இல்லைன்னு அவன் மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ இதுவும் அதே தானே இல்லையா? அது என்ன, மனித உயிர்னா உயர்ந்ததா? அதுவும் பல ஆடை வெட்டுறோம், சாப்பிட வேறு செய்கிறோம், அதுக்கு பதில் இது ஒன்றும் தப்பு இல்லையான்னு அவங்க மைண்டு சப்கான்ஷியஸாக திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ஆடு வெட்டுறதே ரொம்ப தப்பு அப்படின்னு நினைக்கிறவன் வந்து பைத்தியக்காரன் கிடையாது,
உண்மையிலே அது கரெக்ட். ஏன்னா அங்கே வர குற்ற மனப்பான்மை தான் நாளைக்கு பெரிய பெரிய தப்பு செய்கிறதுலேருந்து அவனுக்கு பாதுகாக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு மார்க்கு கம்மியாக எடுக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணுறது தப்புன்னு சொல்ல முடியாது. அது தற்கொலை வரைக்கும் போகுது. அதனால் நமக்கு புரிஞ்சிக்க முடியாமல் இதெல்லாம் கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த மார்க்கு கம்மியாகிறது தப்புன்னு உணர்றவன் தான் அடுத்தது நல்லா படிப்பான். ஆக்சுவலாக இந்த குற்ற மனப்பான்மை உள்ளவங்க தான் நல்லா படிக்கிறவங்களாவே இருப்பாங்க. எப்போனாலும் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நல்லா படிக்காதவனாக இருப்போம். அந்த அது வந்து அலட்சியம் ஆக்சுவலாக இல்லையா. இவங்க அலட்சியம் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ இந்த குற்ற மனப்பான்மை தேவை தான். ஆனால் அது தொடர்ந்து திரும்ப 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 அசப்போட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு கடவுளே சொல்கிறார் இல்லையா. குற்ற மனப்பான்மை உங்களை மாற்றிக்கிறதுக்கு உதவுது. ஆனால் அதையே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முழு நாள் பல நாள்னு நினச்சிட்டு இருக்கிறது தப்பு. அப்படி அந்த எண்ணம் வந்துச்சா டக்குன்னு மாற்றிடுங்க. என்ன தப்பு பண்ணிங்களோ அதை டக்குன்னு மாற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ காமம், சாமி சிலையை பார்த்தா காம உணர்வு வர்றது, நெருங்கிய உறவை பார்த்தாலே காம உணர்வு வர்றது, லெஸ்பியன், ஹோமோசெக்ஸ், காதல் ஜென்ரலாகவே வரும்போது அது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டா டக்குன்னு அதை மாற்றிடுங்க. ஏன்னா அதை வளர விடும்போது தான் அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஸோ இது ஆக்சுவலாக கிறிஸ்தவ மதத்தில் ஒரு பிரிவான ஜெகோவின் சாட்சிகளில் வந்து ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அது பைபிளே இருக்குதான்னு தெரியல, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணையோ பெண்ணாக இருந்தால் ஆணையோ உங்கள் மனம் வந்து ஒரு தடவை கூட நினைக்க விடாதீங்க வீட்டுக்கு வந்த பிறகுன்றாங்க. ஏன்னா இதுதான் திரும்ப திரும்ப ஓடி போய் கட்சியில் அது கள தொடர்பாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த தற்கொலை எண்ணம் வந்து இது ஒரு நோயாகவே வந்தாலும் சரி அல்லது ஒரு பிரச்சனையின் காரணமாக வந்தாலும் சரி ரெண்டு நடக்கும். ஒன்று, அந்த பிரச்சனையை பற்றிய எண்ணம் திரும்ப 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 வந்து அதை உங்களால் தாங்கிக்க முடியாத நிலையில் போய் தற்கொலை பண்ணுது. சார், கள்ளத்தொடர்பில் நடக்கிற தற்கொலையும் கொலையுமே இதனால் தான் நடக்கும். எனக்கு துரோகம் பண்ணிட்டான் இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு டைமில் காதல் மயக்கம் இதுக்கு மயங்கிச்சு இல்லையா, அது வந்து அவங்க கூட பேசுறதுல போதை, இந்த மாதிரி ஆபாசமான விஷயங்களில் போதை, இதையே மைண்டு நினச்சி 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 அதில் விழுந்தது. அது ஒரு சுகமாக இருந்தது. ஆனால் அது கிடைக்கல, நம்ம விட்டு போகிறாங்கன்னும் பொழுது அதே மைண்டு இல்லையா, ஒரு எண்ணத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாத அதே மைண்டு கோபமாக வரும்போது அதுவும் திரும்ப திரும்ப வருது. ஸோ ஒரு சிலர் கொலை பண்ணிடுறாங்க, ஒரு சிலர் நான் ஏமாற்றப்பட்டேன்ட்டு இறந்துடுறாங்க, லெட்டர் எழுதி வச்சு இறந்துடுறாங்க, அப்படியாவது பழி வாங்கலாம் அப்படின்லாம் இறந்துடுறாங்க. ஸோ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வாத்தியார் திட்டாங்க அப்படின்னு குழந்தை மாடியிலேருந்து குதித்து தற்கொலை பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். இதில் என்னென்னா அவங்களுக்கு அது நார்மல் பிஹேவியராக இருக்கும், அல்லது உண்மையிலே அவங்க வந்து கோபத்தில் கூட சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையை ஒரு சிலர் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது பயங்கரமாக பாதிக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீ எல்லாம் என்ன படிக்கிற மாடுமைக்கு தான் லைக், இது வந்து சர்வசாதாரணமாக நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் கேட்டிருப்போம், இப்போ கூட குழந்தைங்க கேட்டுகிட்டு இருக்கலாம். ஆனால் சென்சிட்டிவான குழந்தை, குறிப்பாக அந்த நல்லா படிக்கிற குழந்தைக்கு இந்த வார்த்தை வந்து பயங்கரமான டிப்ரெஷனை கொடுக்கும், தற்கொலை கூட பண்ணும். ஸோ அது நமக்கு தெரியாது இந்த வார்த்தை. ஸோ அதுக்கு தான் கடவுள் என்ன சொல்வார் அப்படின்னா, உங்களுக்கு சாதாரணமான விஷயமாக, உங்களுக்கு பிடித்த விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை கூட மற்றவர்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா கூட அதை நிரந்தரமாக நிறுத்திடுங்க, அதை பயன்படுத்துறத நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக ஆகியே தீரணும் இந்த டைமில். இப்போ என்னுடைய கணவனோ மனைவியோ அப்பா அம்மாவோ என்னால் குழந்தையோ சகோதரனோ நான் பேசிய ஒன்றுத்தினால தற்கொலை பண்ணிக்கிறேன்னா அது வரைக்கும் எனக்கு அது வந்து தவறான விஷயமா தெரியாது. ஒருத்தன் தற்கொலையே பண்ணிட்டான் அப்படின்னும் போது டக்குன்னு செல்ஃப் ரியலைசேஷனும், ஐயோ நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதை நான் பேசியிருக்க கூடாதே அப்படின்னு தோணும். ஒரு சிலருக்கு உடனே தோணும், ஒரு சிலருக்கு ரொம்ப லேட்டாக தான் தோணும். குறிப்பாக நம்ம அப்பா அம்மாலாம் இறக்கும் பொழுது ஜென்ரலாகவே வந்து அப்பா அம்மா கிட்ட அப்பா அம்மா சொல்கிறது வந்து இந்த ஜென்ரேஷனில் யாருமே ரொம்ப சீரியஸாக கேட்கறதில்ல. அப்பா அம்மா கூட விளையாடலாம் செய்வாங்க, பட் அந்த அட்வைஸ்ன்னு வந்துட்டால் இந்த சகோதரி மாதிரி நம்மளும் பிளேடு போடுறப்போ போ அல்லது இந்த காதை வாங்கி அந்த காதை விட்டுரும். இறந்த பிறகு அவங்க இறந்த பிறகு யோசிப்போம், ஆமாம் அவங்க இதனால தான் சொன்னாங்களே, நம்ம கொஞ்சம் கேட்டிருக்கலாம்ல, நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்திருந்தா இன்னும் கொஞ்ச நாள் அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு தோணும். ஆனால் இறந்த பிறகு தோணும். ஆனால் இறந்த பிறகு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அது ஏற்கனவே விதிக்கப்பட்டது. அதுதான் கடவுள் சொல்கிறது, அந்த குற்ற மனப்பான்மையிலே சாகாத டக்குன்னு அந்த எந்த குணத்தை மாற்றிக்கணுமோ அதை டக்குன்னு மாற்றிக்கோன்றார். ஏன்னா நிறைய பேர் இந்த கொரோனாவில் கணவனை பறி கொடுத்த தாய்மார்கள், ரொம்ப சின்ன சின்ன வயதிலே பறி கொடுத்தவர்கள் வந்து, ஐயோ என் கணவனை நான் காப்பாற்றிருக்கலாமே, என் கணவன் கூட வந்து ஒரு வருஷம் நான் பேசாமல் இருந்தேன் ஈகோனால், நான் அவருக்கு துக்கத்தை மட்டும்தானே கொடுத்தேன், அவர் உயிரோடு இருந்தால் இப்போ அவங்க கொடுத்துட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இறந்த பிறகு அதை திரும்ப திரும்ப நினைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பச்சாதாபம் எப்படி கெட்டதுன்னு சொல்லுவோம், பச்சாதாபப்படுறது நல்லது தான் இல்லையா, நான் தப்பு பண்ணிட்டேன், என் குற்றமான பன்மை நல்லது தான், இனி அதை மாற்றிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஸோ அதேமாதிரி மனம் விட்டு பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக சில ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கூட கொடுக்குறாங்க. உலகம் ஃபுல்லாகவே இது இருக்குது. ஆனால் மனசில் இருக்கிற பிரச்சனையை சொன்னால் எப்படி மனசுடைய பாரம் குறையும்? ஏன்னா அது ஆல்ரெடி கோடிக்கணக்கான முறை அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையே. அதை வெளியில் சொல்கிறதுனால அவனை பார்க்கும்போதெல்லாம் அந்த ஞாபகம் வேறு வரும். ஸோ அது உண்மையில் சரியான தீர்வு இல்லை. இதை ஒரு டாக்டர் சொல்கிறாங்க, அதே டாக்டரே சொல்கிறாங்க அதே இன்டர்வியூவில், சில பேஷண்ட் இந்த மாதிரி தற்கொலை முடியனால அவங்க பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு வராங்க, ஆனால் அடுத்த நாளே அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். அவன் தான் சொன்னானே ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் இல்லையா. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து, எனக்கு தெரிஞ்ச ஒருவர் வந்து பயங்கரமான கால்வலி, ஸோ அப்போ வந்து அவர் தூக்கு மாட்ட ட்ரை பண்ணும்போது பார்த்துட்டாங்க. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஒரு தைரியத்தை கொடுக்கறது எல்லாமே பேசினாங்க. ஒரு வாரம் கழித்து மீண்டும் அதே மாதிரியே ட்ரை பண்ணுறேன், ஸோ அப்பயும் பார்த்துட்டாங்க, தடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த நாளே அதிகாலையில் வந்து அவர் அதே மாதிரியே தற்கொலை பண்ணிட்டார். ஸோ இது என்னென்னா, அப்போ பிரச்சனை என்ன கால்வலின்றத அவரே தான் சொல்கிறாரு. அப்போ எப்படி வந்து அதிலிருந்து வெளியில் வர முடியும் இல்லையா? ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறதுனால யாரும் வரமாட்டாங்க, அதற்கான தீர்வு கிடைத்தால் தான் வர முடியும். ஆனால் அந்த தீர்வுமே ஒரு தடவை சொன்ன உடனேலும் அவங்க மைண்டுக்குள்ளே போக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு விஷயத்தை உங்கள் மனம் நம்புறத ஒரு தடவை ஒருத்தர் பேசுகிறத கேட்ட உடனே யாரும், அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி மனநிலையில் தற்கொலை பண்ணியே ஆகணுன்ற மனநிலையில் இருக்கிறவங்க வந்து டக்குன்னு அதை கேட்டுட்டு வெளில வரமாட்டாங்க. ஸோ சினிமாவில் வந்து தற்கொலை பண்ணுறது ஒரு வினாடி பைத்தியக்காரத்தனும் புன்னகை மன்னனில் வரும் இல்லையா, அது உண்மை கிடையாது. ஏன்னா அவங்க பல தடவை பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க, அதிலேருந்து வெளியில் வருவாங்க. சில சமயம் அந்த சூழ்நிலையே அவங்கள தடுக்கும் பல தடவை. ஸோ அதனால தான் பெரும்பாலும் இந்த மாதிரி கிணத்துல வந்து குதிக்கிறது இதெல்லாமே பார்த்திங்கன்னா இருட்டில் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணும்போதுனா ஏதோ ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க, நைட்டு ஃபுல்லாக அவன் கண்ணு முடிச்சு இதே யோசிச்சுருப்பான், காலைல 4 மணிக்கு போய் கிணத்துக்குள்ளே போய் குதிச்சிடணும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு வினாடி நினைக்கிறதா அது? ஸோ அதுலேயும் குழந்தைங்களை முதல்ல தூக்கி போட்டுட்டு தாய் விழுந்திருப்பாள். ஸோ அதேமாதிரி தீராத கடன் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பா அம்மா மனைவி குழந்தை எல்லாருக்கும் விஷத்தை கொடுத்துட்டு கடைசியில் இவனும் விஷம் சாப்பிட்டோ அல்லது தூக்கு மாட்டியோ இறந்துருப்போம். இன்னும் கேட்டிங்கன்னா இது மனைவிக்கு தெரிஞ்சே கூட பண்ணுவோம், நம்ம குடும்பம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மனைவியும் தெரிஞ்சு தான் பண்ணுவாள். ஸோ அப்போ ரெண்டு பேரும் யோசிச்சிருக்க மாட்டாங்களா? அதையும் மீறி இந்த எண்ணங்கள் தான் மேலோங்கிட்டு இருக்கும். ஸோ நடிகை சில்க் ஸ்மிதா போன்றவர்கள் வந்து தன்னுடைய புகழிலும் பணத்திலும் உச்சத்தில் இருக்கும்போது தற்கொலை பண்ணுறாங்க. ஸோ அதனால் பணம் புகழ் வந்து நிம்மதியை கொடுக்காது அப்படிங்கிறதுக்கு இதைவிட சான்று கிடையாது. நிறைய பேர் அந்த மாதிரி தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றவர்களோட ஒப்பிட்டு பேசுறது வந்து முந்தைய ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கே அது வந்து மனசில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் தற்கொலை பண்ணுற அளவுக்கு போல் இப்போ ஆத்மா ரொம்ப சக்தி இழந்து இருக்கிறதுனால அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறது தற்கொலைக்கும் அழைச்சிட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணக்கூடாது. அப்படி அது வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவர்கள் மனதை புண்படுத்தக்கூடிய எந்த வார்த்தையும் பேசக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும். ஆனால் எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது. இந்த இடத்துல விஜய் ஆண்டனியா அவர்கள் சொன்னது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, மற்றவர்களுடைய அங்கீகாரத்துக்காக இயங்கிட்டு அலையாதீங்க. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் பெஸ்ட்டாக இருந்தாலும் சரி வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரியும். மற்றவர்கள் புகழ்ந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவருடைய பேட்டி அதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் சாதாரண ஆள் அப்படின்வார். ஸோ அதேமாதிரி நீ மோசமான அப்படின்னாலும் எனக்கு தெரியும் என்னை பற்றி, மற்றவங்க அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தில் வந்தால் உங்கள் அப்பா அம்மாவே மட்டம் தட்டினாலும் டீச்சரே மட்டம் தட்டினாலும் நான் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக நினைத்தால் அவங்க ஒரு பைத்தியக்காரங்க அப்படி கூட நீங்கள் நினைக்கலாம். அட்லீஸ்ட் அந்த மாதிரி பேசும்பொழுது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க சொல்கிறது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஸோ இந்த மாதிரி நிஜமாகவே ஒருத்தரை நான் பார்த்துருக்குறேன். ஒர்க் பண்ண இடத்துல அந்த ட்ரெயினிங் பீரியடில் நடக்கும்போது அடிக்கடி டெஸ்ட் வைப்பாங்க. அதில் வந்து அந்த ஒரு சகோதரர் மட்டும் கடைசி மார்க்கு தான் வாங்குவார் எப்போவுமே. ஸோ அப்போ வந்து எல்லோரும் அவரை கருணையாக பார்ப்பாங்க, ஒரு பரிதாபமாக பார்ப்பாங்க. ஸோ டீம் லீடர்லாம் வந்து திட்டுவாங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க, மற்றவங்களாம் எப்படி இருக்கிறாங்க அது இதுன்ட்டு. ஸோ ஃபைனலாக செலெக்ஷனுக்கு முன்னாடி டெஸ்ட் வச்சா பார்த்தீங்கன்னா பார்த்தா அவர் தான் ஃபஸ்ட் மார்க். எல்லாருக்கும் ஷாக்கு, எப்படி இவரான்ட்டு. அப்போ அவர்கிட்ட கேட்டதுக்கு ஏன் இருக்கல, எடுத்து நாம் என்ன நிரூபிக்க போகிறோம், நமக்கு தெரியாத நாம் எப்படின்னு அப்படின்னு. ஸோ அப்போ மற்றவங்க பரிதாபப்பட்டது எதையுமே அவர் வந்து ஃபீல் பண்ணவே இல்லை. ஸோ இதேமாதிரி ஸ்கூலில் படிக்கும்போது கூட ஒரு பையன் இருந்தான், எங்களுக்கு சீனியர் பையன்.
அவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாஸ் ஆகிற அளவுக்கு தான் எழுதுவான், நல்லா படிக்கிற பையன். அதுக்கு மேலே எழுதி என்ன பண்ண போகிறோம், பாஸ் ஆகணும் அவ்வளோதானே. இது வந்து நல்ல அட்வைஸ் கிடையாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன் அந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ சாதாரண டெஸ்ட்டுக்கெலாம் அவன் அவ்வளோ தான் எழுதுவான். கடைசியில் மெயின் எக்ஸாம் எந்த இடத்துல மார்க்கு உண்மையிலே முக்கியமோ அந்த இடத்துல வந்து பக்காவாக எழுதிடுவான். ஸோ அவன் ஆக்சுவலாக பாஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 மார்க் அதிகமாக எழுதிட்டு சீக்கிரமாக முடிச்சுட்டு மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இனி வரும் காலங்களில் வந்து நிறைய பேருக்கு மனநோய் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா ஆத்மா அந்தளவுக்கு சக்தி இழந்திருக்கு. ஸோ முன்ஜென்மத்து கர்மாவும் இருக்குது, இதனால் நடக்கக்கூடிய தற்கொலைகளும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு முக்கியமாக கடவுள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளே ஒரு குறை இருக்கிறதாகவே நினைக்காதீங்க. நான் எப்போவுமே நிரம்பி இருக்கிறேன் அனைத்திலும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். ஸ்லைட்டாக உங்களுக்குள்ளே குறை இருக்குதுன்னு நினைத்தால் உங்களுக்கு எவ்வளவு தான் கொடுத்தாலும் உங்கள் மனம் திருப்தியே அடையாது அப்படின்னு சொல்கிறார். நான் பெஸ்ட், எனக்கு என்ன குறைச்சல், எல்லாமே எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது இருக்கணும். அதை தான் சர்வசக்திவான் அப்படின்னு உங்களை நினை. சர்வசக்திவான் கடவுள், கடவுளோட குழந்தைன்னு போது மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கடவுள் சொல்வார். இதே மாதிரி பெற்றவர்கள் அல்லது நமக்கு பிரியமானவர்கள் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா யாரோ சொல்லுவாங்க, இறந்தவர்களுக்கு இழப்பு இல்லை இருக்கிறவங்களுக்கு தான் இழப்பு தவிப்பு எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ எனக்கு கூட பிறந்தவனோ அப்பா அம்மாவோ முன்ஜென்மத்தில் ஏதோ ஒரு பாவம் செய்தார்கள் என்றால் எனக்கு அப்பா அம்மாவாக இருக்கிற ஒரே காரணத்தினால அவங்க தண்டனை இருந்தெல்லாம் தப்பிச்சிட மாட்டாங்க. அவங்க இல்லையா, அவன் சிலுவையே அவன் அவன் தான் சுமக்க வேண்டும்னுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி அதை அவங்க சந்தித்தே ஆகணும். அப்போ என்னை நான் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா அவங்கள நான் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இன்னும் கேட்டிங்கன்னா சாமி கும்பிட்றாங்களே அது எதுக்காக கும்பிட்றாங்கன்னு யாருக்குமே தெரியாது. குழந்தை பிறந்தோடனே சாமி முன்னாடியே வச்சு தானே கும்பிட்றாங்க, திருமணத்திற்கும் அப்படி தான் நடக்குது. இதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, இது நீ கொடுத்தது உன்னுடையது, என் இது கிடையாது. ஸோ தினம் தினம் சாமி கொடுக்கும்போது நீ கொடுத்தது எப்போ வேணாலும் நீ எடுத்துக்கலாம், என் இது இல்லைன்ற உணர்வில் தான் நான் இருக்கிறேன். நீ கொடுத்தது நீ கொடுத்ததுன்னு சொல்கிறேன், அதுக்கு பின்னாடி இவ்வளோ அர்த்தம் இருக்குது. அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த அர்ப்பணிக்கிறதுன்ற வார்த்தை வந்து பலி கொடுக்கறது எல்லா மதத்துலேயுமே இருக்குது. இது வந்து ஆடு மாடை பலி கொடுக்கறது இல்லை, ஆடு மாடை பலி கொடுத்தா அது என்ன உங்கள்தான் இல்லையா, கடத்தை அங்கே வாங்கி வழிபிள்ளையாருக்கு உடச்ச மாதிரி தான் இல்லையா. ஆடு பெற்றது நீங்கள் கொடுத்துட்டு நான் பலி கொடுத்துட்டேன்னா என்ன அர்த்தம், உங்கள் குழந்தைய பலி கொடுக்க தயாரா அப்படின்னா போய் வெட்ட தேவையில்லை, எந்த நேரமும் ஏதோ ஒன்று ஆகும்ல, அப்போ உங்கள் மனம் கொஞ்சம் கூட சவனப்படக்கூடாது. இதுதான் இப்ராஹிம் கதை. அப்போ தன்னுடைய குழந்தைய கொலை பண்ண சொல்ல, அதாவது கடவுள் பலி கொடுக்க சொன்னா அப்படியே கண்ணை மூடிட்டு போய் கொடுக்குறார் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த குழந்தைக்கு எது ஆனாலும் நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா அது உங்களுடைய இதுன்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ இன்னொருத்தருடையதே என்னதுன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய துரோகம். அப்போ கடவுளுடையதே என்னதுன்னு நான் நினச்சிட்டேன்னு அர்த்தம், அதுக்கு தான் வலி வருதே தவிர மற்றபடி அவன் வயிற்று வழியை அவன் தானே அனுபவிக்க முடியும், நீங்கள் எப்படி அனுபவிக்க முடியும். அப்படி இருக்கும்போது அவங்க இறந்தால் மட்டும் நீங்கள் துடிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் உங்களுடைய இதுன்னு அர்த்தம், அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் அப்படி கிடையாது, என் இது கிடையாதுன்ற உணர்விலே இருங்கள். இதெல்லாம் சொல்லி இந்த ஞானமெல்லாம் உங்களுக்குள்ளே இறங்கி உங்களுடைய காரியத்தில் அது வெளிப்படணும் அப்படின்னா உங்கள் ஆத்மாவுக்கு முதல்ல பலம் வரணும். ஏன்னா சுற்றி இருக்கிற விஷயமெல்லாம் வேறு தான் சொல்லிகிட்டு இருக்கு இல்லையா, காமம் சரி பற்று சரி கோபம் சரி பேராசை சரி அகங்காரம் சரி, சினிமா ஃபுல்லாக இதை தான் போதிக்குது. இதை போய் குழந்தைங்க பார்த்தா குழந்தையோட சேர்ந்து அப்பா அம்மாவும் பார்க்குறாங்க, உலகம் அவ்வளோ மோசமாயிடுச்சு. அப்போ இதிலிருந்து விடுபடணும். அது மாதிரி நம்ம புத்தி கெடுக்கக்கூடிய விஷயத்துலேருந்து புத்தியை விலக்கி இறைவனோடு புத்தியை இணைக்கணும். இறைவன் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். ஆத்மா ஆத்மான்றது உயிர், அது புருமத்தில் இருக்கனால தான் நம்ம பட்டு வைக்கிறோம். ஆத்மாவும் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே தான் இருக்கும். இதை தான் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்கிறோம். செம்பன் நிறமான ஒளி உலகம், கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளி, கடவுளும் சரி ஆத்மாவும் சரி. அப்போ முதன் முதலாக இந்த பூமிக்கு வரும்போது சொர்க்கமாக இருக்கும், தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும், சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கம் கூட இன்னொரு விலங்கு அடித்து சாப்பிடாது, தாவரத்தை தான் சாப்பிடும். அது பைபிள் குரானில் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி உலகத்தில் எந்த விதமான துக்கமும் வராது. இன்னொன்று ஆத்மா பலமாகவும் இருக்கும், ஆத்மா பலமாக இருந்தாலே உங்களுக்கு துக்கம் வராது. 2500 வருஷம் கழிச்சு ஆத்மா சக்தி இழக்கும், அதுக்கு காரணம் நான் ஆத்மான்றதை மறந்துடுறோம். சொர்க்கத்தில் ஆத்மாவாகிய நான் தான் கண் வழியாக பார்க்குறேன் வாய் வழியாக பேசுகிறேன் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். 2500 வருஷம் கழிச்சு இந்த பூமி நரகமாக மாறும்போது ஆத்மான்றதை மறந்து உடல் நான் நினைக்கும் போது தான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறோம். ஸோ அப்போ தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் வருது, அதனால் நிறைய பாவம் செய்கிறோம். அதோடைய தண்டனையாகத்தான் நான் சொர்க்கத்திலிருந்து அளவற்ற அழகு ஆரோக்கியம் செல்வம் எல்லாமே நம்ம விட்டு போகுது, ஆனந்தம் அமைதி எல்லாமே போகுது. அப்போ இதை கிடைச்ச ஆனந்தம் இப்படி நினைக்கிறோம், அது எதுவுமே கிடைக்காது, அது பின்னாடியே போக வேண்டியதுதான். பொன்மான் ராமர் தேடிட்டு போவார் இல்லையா ராமாயணத்தில், சீதைக்காக
அது மாதிரி அது கிடைக்காது. ஏதோ ஒன்று அப்படியே பளபளப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கிடைக்காது, கிடைத்தாலும் கிடைச்ச உடனே அந்த ஆனந்தம் போயிடும். அப்போ வேறு எதையாவது தேடி போயிட்டு இருப்பீங்க. ஸோ அதுதான் பிறரை சார்ந்து உங்கள் நிம்மதியை வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை காலி அப்படின்னு விஜய் ஆண்டனி அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன தான் தீர்வு இல்லையா? இவ்வளோ பக்குவப்பட்ட விஜய் ஆண்டனி அவர்களாலே தன்னுடைய மகளுடைய தற்கொலையை தடுக்க முடியல அப்படின்னும் போது, ஏன்னா அவரை விட பெஸ்ட் ஃபாதரை பார்க்கவே முடியாது, அவர் பேட்டியிலே அது தெரியுது. அதுக்காக காரணமாக அவர் சொல்கிறதுனா, நான் சொல்கிறத நம்ம உயிராக நினைக்கிறவங்களே கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ பெரும்பான்மையான வீடுகளில் இந்த சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு காரணம் வந்து, மனைவி கணவனுக்கு மரியாதை கொடுக்கலன்னு போது அந்த குழந்தை எப்படி கொடுப்பா? கணவன் மனைவிக்கு மரியாதை கொடுக்கலன்னு போது அந்த குழந்தை எப்படி கொடுக்கும்? ஸோ அவங்களே ஒரு காரணமாக இருக்கிறாங்க. ஸோ அது வந்துடுச்சு, அதை எதுவும் தடுக்க முடியாது. அப்படியே மரியாதை கொடுத்தாலும் குழந்தை வந்து அப்பா அம்மா சொல்கிறத எல்லாத்தையும் கேட்கறது கிடையாது. அப்போ மூணாவது ஒருத்தர் சொன்னால் கேட்பாங்கன்ட்டு படத்தை பார்க்க சொல்கிறார். அதில் ஃபுல்லாக குப்பை தான் இருக்கும் இல்லையா? டிப்ரெஷனுக்கே அது ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா படத்தில் ஃபுல்லாகவே எல்லா வெரைட்டி அப்படின்ற பேரில் குப்பை தான் இருக்கும். சோகத்தை தூண்டக்கூடியது இந்த மாதிரி விஷயந்தான் இருக்கும். ஏற்கனவே பல ஜென்மமாக பாவம் செஞ்சு சோகம் எல்லாம் இருக்கும், அதை தூண்டி விட்டால் அவ்வளோதான் மன அழுத்தம் வந்துடும். ஸோ அப்போ நல்ல விஷயத்தை மட்டுமே சொல்பவர் கடவுள் மட்டுமே. ஸோ அவருடைய ஞானத்தை கேட்கணும். நமக்காகவே கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த கடவுளை தான் சிவன் அல்லா பரமபிதான்னு சொல்கிறோம், கடவுள் ஒருவரே. ஸோ அந்த வயோதிகர் உடல் மூலமாக சிவபெருமான் கொடுக்குற அந்த ஞானம் முரளி அப்படின்னு சொல்லுவோம், எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நம்மளுமே அந்த முரளி வீடியோ போடுறோம். ஸோ அந்த முரளியை தினம் தினம் கேட்கணும். அதோடைய சாரமே உங்களை ஆத்மானு வந்து, ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ மீண்டும் அந்த ஆத்மாவுக்கு பலம் வரும். பலம் இழந்ததுனால தான் குழந்தைங்களுக்கு டக்கு டக்குன்னு கோபம் வர்றது, தற்கொலை பண்ணுறது, சின்ன வயசுலேயே காமத்தில் விழுறது, இது எல்லாமே நடக்குது. அந்த ஆத்மா பலம் வர வர வெளி உலக விஷயம் அந்த கவர்ச்சியிலேருந்து புத்தி விலக ஆரம்பிக்கும். ஸோ தனக்குத்தானே திருப்தியாக அனுபவம் செய்ய ஆரம்பிக்கும். அப்போ காசு பின்னாடி போய் வாழ்க்கையை வீணாக்காது, தேவையான அளவு சம்பாதிக்கலாம். ஆனால் அதுவே வாழ்க்கை மற்றவர்கள்கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னா நம்ம அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காதுன்ற ஒரு நிலைமை வந்த பிறகு நாம் கதறி பிரயோஜனம் கிடையாது. ஸோ இறைவனோட புத்தியை நினைக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இறைவனுடைய ஞானத்தை கேட்கணும். ஸோ இறைவனை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ, இறைவனை மட்டும் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் வெளி உலக விஷயத்தினால நீங்கள் பாதிக்காமல் சதா ஆனந்தமாக இருப்பீங்க சொர்க்கத்தில் இருந்த மாதிரி. இது சொர்க்கம் வர்றதுக்கு 100 வருடம் முன்பு தான் கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்குறார், சொர்க்கத்துக்கு தயார்படுத்துகிறார். அது மட்டும் இல்லை, நரகத்தின் பாதிப்பில் இருந்தும் உங்களை அதுதான் பாதுகாக்கும். ஸோ இது வந்து எல்லா மாணவ மாணவிகளுக்கும் தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது பெரியவங்களுக்குமே தேவை தான். ஏன்னா குழந்தைங்க மட்டுமே தற்கொலை பண்ணுறாங்க, பெரியவங்களும் தானே தற்கொலை பண்ணுறாங்க, வயசானவங்களே தற்கொலை பண்ணுறாங்க. எந்த நேரம் வேணாலும் டிப்ரெஷன் வரும் இல்லையா? குழந்தைக்கு கல்யாணம் ஆனவொடனே அப்பா அம்மாவுக்கு டிப்ரெஷன் வர ஆரம்பிச்சிடுது, மனைவி பேச்சை கேட்குறான் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி அதே மகன் சொன்னது வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமாக தெரிஞ்சிருக்காது. அதே வார்த்தைக்கு திருமணமான பிறகு சொன்ன பிறகு மனைவி பேச்சை கேட்டுக்கிறான். அந்த மாதிரி நெகட்டிவ் காரணம் ஆத்மசக்தி இழந்திருக்கு எல்லாருக்குமே. ஸோ எல்லோருக்கும் தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்க தற்கொலை பண்ணுறதுலேருந்து காப்பாற்றுற புண்ணியம் உங்களை சேரும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.